Welcome to our channel. In the video, 12th standard max inverse trigonometric 4th unit, example 4.19. Prove that tan of sine inverse of x is equal to x divided by square root of 1 minus x square for modulus of x less than 1. Now, the question is, let theta is equal to sine inverse x. On the left hand side, sine inverse on the sine theta is equal to x. We consider as a x by 1. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, சைன் தீட்டோட ரேஷியோ என்ன, ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸா, அப்போ எக்ஸ் இந்த இடத்துல 1 இருக்கும். இப்போ அட்ஜசன்ட் சைட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா. எஸ், இதை வச்சுட்டு டேன் தீட்டா கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடா, அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருங்க. இப்போ இந்த தீட்டோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ டேன் ஆஃப் sine inverse of x which is equal to x divided by square root of 1 minus x square for condition என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா modulus of x is less than 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த x ஓட வேல்யூ வந்து 1 விட பெரிய நம்பரை கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்க, 2 கொடுத்து பாருங்களா என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்குறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்க, இந்த இடத்துல which is equal to square root of 1 minus 4 ஆக மாறுமா, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 வரும். இது என்ன மாறுதுன்னா இமேஜினரி பார்ட்டாக மாறிடுது. அதனால தான் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், லெஸ் தென் 1 ஆக இருக்கணும். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.